செம செம அழகான மாலை. இன்னைக்கு கூட்டமா இருக்குமோ? இன்னைக்கு தீபாவளிங்கறனால இன்னைக்கு நிறைய பேர் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓம் சாய்ராம். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, தீபாவளி ஸ்பெஷல் அண்டு சஷ்டி, இந்த ரெண்டு ஸ்பெஷல் விலாகை தான் நான் இதில் கவர் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ மண்டே அண்ட் டியூஸ்டே நடந்ததை தான். ஸோ இந்த விலாகில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்ல போனால், தீபாவளி அன்னைக்கு காலையிலேயே நேரமே நாங்கள் காக்கடார்த்திக்கு வந்துட்டோம். இது வரைக்கும் நிறைய காக்கடார்த்தி விலாக் பார்த்துருப்பீங்க, பட் இப்படி ஒரு கண்கொள்ளா காட்சியை நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. என்ன கண்கொள்ளா காட்சி, நான் லைவ்ல கூட சொல்லியிருக்கேன், நான் வந்து நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன். காலையில நேரமே கோயில் கூட இன்னும் திறக்கல, கதவு சாத்தி இருக்கு பாருங்க. நேரமே வந்து பாபாவை சந்திக்கிறது வந்து ஒரு இனிமையான ஒரு சுகம்னு சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம அந்த அளவுக்கு தீபாவளி அன்னைக்கு ரொம்ப நேரமே வந்துட்டோம் நாங்கள். கோயில் கதவு கூட திறக்கல, இப்போதான் லைட்ஸ் எல்லாம் ஆன் பண்றாங்க. இந்த நேரத்துல தான் பாபாவை துயில் எழுப்புற அந்த அழகான அற்புதமான காட்சியை வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு காட்சியை வந்து எங்கேயுமே நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது, கண்கொள்ளா காட்சி. ஸோ நான் ஸ்பெஷலாக உங்களுக்காகவே நான் இதை ஷூட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி காட்சியெல்லாம் பார்க்கவே கண் கோடி வேணும். அந்த துயில் எழுப்புற காட்சியை நீங்கள் பாருங்கள், அவ்வளோ ரம்யமாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த வீடியோவில் பாபா கொசு வலக்குள்ள உங்களுக்கு தெரிகிறாரா? லேசாக அப்படியே தெரிகிறாரா உங்களுக்கு? இப்போ கொஞ்ச நேரத்தில் அந்த கொசுவலை எடுப்பாங்க பாருங்க, பாபா மெல்ல உங்க கண்ணுக்கு தெரிவார். பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சு? அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே சிலிர்த்து போகுது இல்லையா? இந்த கண் கொள்ளா காட்சியை பார்க்க தான் ஓடோடி வர்றது நாங்கள் காக்கடார்த்திக்கு. நானும் இவ்வளோ நாள் காக்கடார்த்திக்கு வரும்போது இதை ஷூட் பண்ணணும்னு நினைப்பேன், பட் எப்படியோ மிஸ் ஆயிரும், ஒரு முன்ன பின்ன டைம் ஆயிரும். அது கரெக்டான அந்த டைமுக்கு வரணும், 2 செகண்ட் லேட் ஆனாலும் கொசுவலை எடுத்துருவாங்க, எடுக்க முடியாது. ஸோ என்னன்னு தெரியல, இந்த வருஷம் வந்து தீபாவளி அன்னைக்கு தான் எனக்கு இந்த அம்சம், நான் இதை பார்க்கணும், இதை வீடியோ பிடிக்கணும்னு எனக்கு எழுதியிருக்கு போல, என்னை ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு போல பாபா. ஸோ அதனால நான் எதிர்பார்க்காத இது நடந்தது. நான் வந்து பிளான் பண்ணிட்டு போகலை, பட் எதிர்பார்க்காம இது நடந்தது. தீபாவளி அன்னைக்கு காலையிலேயே வந்துட்டோம் நேரத்தில். இது தான் கோயிலுடைய ஃப்ரண்ட் வியூ, இதுதான் ஃப்ரண்ட் வியூ. அது வந்து சைடில் இருக்கிற பேக் வியூ. ஸோ இப்படி தான் இருக்கும் முன்னாடி. ஸோ நாங்கள் ஆர்த்தி பாட உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்து ஆர்த்தி பாடிட்டு அதுக்கப்புறம் பாபா என்னெல்லாம் கொடுத்தாரு தீபாவளிக்கு, எங்களுக்கு வந்து என்ன கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணார் அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ ஆஸ் யூஷுவல், பாபா மேலே நம்ம அன்பை காட்டணும் அப்படின்னா திருப்பி அவர் நமக்கு அன்பு காட்டுவார் அப்படிங்கிறதுக்கான உதாரணமாக தான் இந்த வீடியோ இருக்கும். ஸோ நாங்கள் வந்து தீபாவளிக்கு பாபாக்கு என்ன வாங்கிட்டு வந்தோம்னா, மாலையும் பட்டாசும், மத்தாப்பு வந்து 2 பாக்ஸ் மத்தாப்பை பாபாவுக்கு கிஃப்ட் பண்ணோம். ஸோ அதை வாங்கிட்டு பாபா பதிலுக்கு என்ன கொடுத்தார் அப்படின்னு பாருங்க. உதி கொடுத்தாங்க, உதி நிறைய கொடுத்தாங்க. அப்புறம் எங்களுக்கு வந்து கோயிலில் முதல்ல கொடுத்தது இந்த மாலை தான் வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்தாங்க. இது வந்து கேட்கவும் இல்லை, எதுவுமே இல்லை, மத்தாப்பை வாங்கிட்டு மாலையை கொடுத்துட்டாங்க. சூப்பர் சூப்பர்,
எங்களுக்கு வந்து தீபாவளி அன்னைக்கு என்ன ஸ்பெஷல் கிஃப்ட் கிடைக்கும் அப்படின்னு கேட்டேன். என்ன கொடுத்துருக்காரு பாருங்க, ஷிரடி பிரசாதம், ஷிரடியோட லட்டு. இது நாங்கள் வந்து ஷிரடி கவரை வந்து பிரித்து எங்களுக்கு அதுலேருந்து இது ஷிரடி பிரசாதம்னு சொல்லி கொடுத்தாங்க. இதுதான் எங்களுக்கு தீபாவளிக்கு கிடைச்ச பரிசு வாபா கிட்டிருந்து. இது வந்து அன்எக்ஸ்பெக்டட், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எங்களுக்கு, எதிர்பார்க்கல. பட் ஆனால் ஏதாவது ஒன்று வித்தியாசமாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு போனோம், நம்பிக்கையோடு போனோம். ஏதாவது கிடைக்குமா, வித்தியாசமாக ஏதாவது கிடைக்குமா, எப்பயும் போல உதி தான் கிடைக்குமா, இல்லை வேற ஏதாவது புதுசாக கிடைக்குமான்னு யோசிச்சுக்கிட்டே போனோம். புதுசாக என்ன அப்படின்னு பார்த்தா தீபாவளியோடைய துவக்கமே எங்களுக்கு வந்து அந்த அழகான நித்திய தரிசனம், அந்த கொசுவலையில் எடுத்ததும் பார்த்ததும், அப்புறம் ஷிரடியோட பிரசாதம். எங்களுக்கு ஃபஸ்ட்டு காலையில் நாங்கள் ஷிரடி பிரசாதம் சாப்பிட்டு தான், அந்த லட்டை சாப்பிட்டு தான் நாங்கள் இந்த நாளையே துவக்கணும். ஸோ ரொம்ப மிகப்பெரிய நன்றியை சொல்லிட்டேன் நான் பாபாவுக்கு. நான் இருக்க பயம் ஏன் அப்படின்னு எழுதியிருக்கு பாருங்க. உண்மைதான், பாபா இருக்க நமக்கு பயம் இல்லை. ஸோ நாங்கள் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். அப்புறம் வந்து பட்டாசெல்லாம் வெடித்தோம். பட்டாசெல்லாம் வெடிச்சிட்டு நல்லபடியாக போச்சு. நீங்கள் எல்லோரும் இதே மாதிரி தீபாவளியை நல்லபடியாக கொண்டாடியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இதுக்கு ஸோ பட்டாசெல்லாம் வெடிச்சிட்டு வயிறார சாப்பிட்டு லக்ஷ்மி பூஜை வந்து சாயந்தரம் லக்ஷ்மி பூஜை நாங்கள் செஞ்சோம். அதையும் இதில் இருக்குது. ஸோ ஈவினிங்கே வந்து நாங்கள் லக்ஷ்மி பூஜை செஞ்சிட்டோம். கேட்டிருந்தீங்க நீங்கள் லக்ஷ்மி பூஜை செய்வீங்களான்னு சொல்லிட்டு. ஸோ குபேர லக்ஷ்மி பூஜை வந்து எப்பயுமே தீபாவளி முடிஞ்சு தீபாவளிக்கு அடுத்த நாளும் பண்ணலாம், தீபாவளி அன்னைக்கும் பண்ணலாம். நாங்கள் வந்து தீபாவளி அன்னைக்கு சாயந்தரமே பண்ணிட்டோம். ஸோ பிரசாதமாக வந்து பாயாசமும் முந்திரி பேரிச்சம்பழம் பாதாம் இதெல்லாம் வந்து வச்சுருந்தேன். ப்ளஸ் அது போக ஆஸ் யூஷுவல் தான் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், யாரெல்லாம் பண்ணுவீங்க லக்ஷ்மி பூஜை அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ கலசம், அப்புறம் குலதெய்வம் பிள்ளையார், அப்புறம் வெள்ளிலக்ஷ்மி, அப்புறம் 108 காயின் வச்சு புஷ்பம் இதெல்லாம் போட்டு லக்ஷ்மி அஷ்டோத்திரம், அப்புறம் 108 போற்றி, அப்புறம் வந்து குபேரலக்ஷ்மி போற்றி, இதெல்லாம் வந்து எல்லா ஸ்லோகங்களையும் சொல்லிட்டு நம்ம வந்து பூஜை பண்ணணும். ஸோ இது பூஜை பண்ணோம்னா ஹெல்த் அண்ட் வெல்த் எல்லாமே வந்து நம்ம லைஃப்பில் நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு. இது எத்தனை பேர் ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியல, ஆனால் பட் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, இது வந்து ரொம்ப நல்லது, ட்ரை பண்ணுங்கள். என்கிட்ட கேட்டிருந்தீங்க லக்ஷ்மி பூஜையெல்லாம் செய்வீங்களா, எப்படி செய்வீங்கன்னு ஒரு ஐடியா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எதுவுமே இல்லை, நான் செய்கிற லக்ஷ்மி பூஜை வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணுவேன். பட் அதுக்கே உண்மையாலுமே நல்ல பலன் கிடைச்சிருக்கு எனக்கு, நல்ல பலன் கிடைக்கும் உங்களுக்கு. முக்கியமாக வந்து ஹெல்த் அண்ட் வெல்த் இந்த ரெண்டு தான் நம்ம வேண்டுவோம், அது கேட்காமலே கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் வந்து உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே வந்து நல்லபடியாக இருக்கும். இந்த லக்ஷ்மி பூஜைக்கு வந்து நிறைய பேர் நினைக்கிறாங்க காசு சேர்றதுக்காக மட்டும்தான் பண்ணுறோன்னு, பட் இல்லை, ஹெல்த்துக்காக தான் மெயினாக. ஹெல்த் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் உடல் நலம் வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மெயினாக இதை வந்து கும்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் நான் எப்பயுமே இதை செய்வேன். ஸோ இதை தீப தூபம் காட்டி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாமே ஸ்லோகங்கள் அஷ்டோத்திரம் இது எல்லாமே எனக்கு நம்மளுக்கு யூடியூப்லேயே இருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாம் பிள்ளையார் அகவல் துதியெல்லாம் பாடி ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம லக்ஷ்மி அஷ்டோத்திரம், மகாலட்சுமி அஷ்டோத்திரம், குபேரலக்ஷ்மி, 108 போற்றி, இது எல்லாத்தையும் நம்ம வந்து சொல்லிட்டு குங்குமத்தில் அர்ச்சனை பண்ணிட்டு காசில் அர்ச்சனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் புஷ்பத்தில் அர்ச்சனை பண்ணணும். மொத்தம் 3 அர்ச்சனை. ஸோ இந்த 3 அர்ச்சனையும் நாங்கள் வந்து பண்ணிட்டோம். பண்ணிட்டு லக்ஷ்மி பூஜையை வந்து அன்னைக்கே நாங்கள் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஸோ அந்த லக்ஷ்மியை பாருங்கள், அந்த புஷ்பத்துக்குள்ளே அப்படியே நிரம்பி இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து லக்ஷ்மிக்கு ரொம்ப உகந்தது அவள் அவள் பாயாசம், அப்புறம் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸு இதெல்லாம் வச்சு நாங்கள் வந்து நைவேத்தியம் பண்ணிட்டோம். அவ்வளோதான், நைவேத்தியம் பண்ணி முடிச்சுட்டு தீபம் ஆராத்தி எல்லாம் காட்டிட்டு அந்த பிரசாதத்தை சாப்பிடணும், அவ்வளோதான். இது வந்து அன்னைக்கும் பண்ணலாம், அடுத்த நாளும் தீபாவளிக்கு அடுத்த நாளும் பண்ணலாம். இவ்வளோதான் லக்ஷ்மி பூஜைன்னு ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம். இது வந்து ரொம்ப பெருசாக கிராண்டாலாம் நான் பண்ணுறது கிடையாது, இதுக்கே நல்ல பலன் இருக்குது. ஸோ அடுத்து அப்புறம் லக்ஷ்மி பூஜை முடித்தோடனே குழந்தைங்க நாங்கள் எல்லாம் வந்து புஸ்வானம் எல்லாம் வச்சாங்க. இதெல்லாம் காலையில் வச்சது ஆக்சுவலாக, அதை வந்து உங்களுக்கு நான் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். பையனுக்கு துளி கூட பயம் இல்லைங்க, பயங்கரமாக வந்து புஸ்வானம் சங்கு சக்கரம்னு ஒன்று விடாமல் எல்லாத்தையும் வச்சுட்டான். பாப்பா தான் கொஞ்சம் பயந்துட்டான் உண்மையை சொல்லணும்னா. பட் தீபாவளி வந்து ஓரளவுக்கு நல்லாவே போச்சு எங்களுக்கு. உங்களுக்கெல்லாம் எப்படி போச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு அடுத்த நாள் நமக்கு வந்து சஷ்டி இல்லைங்களா. ஸோ சஷ்டி விரதம் முதல் நாள்த்தை வந்து நான் கோயிலுக்கு முருகனுக்கு என்னெல்லாம் வாங்கிட்டு போனேன், என்னெல்லாம் கொடுத்தேன் அப்படிங்கிறத வந்து ஒரு சின்ன டிப்ஸாக உங்களுக்கு இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன், மறக்காமல் பாருங்கள். சூப்பர்.
ஓடி வந்துரு. ஸோ தீபாவளி முடிஞ்சு அடுத்த நாள் வந்து சஷ்டிக்காக திருமஞ்சர் பொடி, ஊதுபத்தி, அரை லிட்டர் தயிர், பன்னீர், சந்தனம், திருநீர், அப்புறம் பசும்பால், இது அப்புறம் இளநி, இதெல்லாமே நான் வந்து வாங்கி முதல் நாள் முருகர் கோயிலில் கொடுத்துட்டேன். ஏன்னா முதல் நாள் அப்படிங்கிறதுனால அபிஷேக பூஜைக்கு இதெல்லாமே கொடுத்துட்டேன். பால், தயிர், சந்தனம், இளநி, பன்னீர், திருமஞ்சர் பொடி, திருநீர், ஊதுபத்தி, என்னெல்லாம் நம்மளால் முடியுமோ எவ்வளோ வேணாலும் நம்ம கொடுக்கலாம். அப்புறம் முருகனுக்கு வந்து ஒரு மாலை வாங்கிட்டேன், ஒரு மாலையும் வாங்கி. பட் நான் வந்து காப்பு கட்டலைங்க, காப்பு கட்டலை. நான் ஏன் கட்டலை அப்படிங்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. நான் வந்து போன வருஷம் காப்பு கட்டினேன், எப்போவுமே கட்டுவேன், காப்பு கட்டி தான் நான் வந்து விரதம் இருப்பேன். பட் இந்த வருஷம் நான் காப்பு கட்டலை, ஏன்னா ஒரு சூழ்நிலைகள் கொஞ்சம் சரியில்லை. நான் விரதமே வந்து நான் கடைபிடிக்க முடியுமா இல்லையாங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கேன். ஸோ அதனால தான் நான் வந்து காப்பு கட்டலை. பட் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன். இதுதான் அந்த பழனி ஆண்டவர் திருக்கோயில், எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க பழனி ஆண்டவர். ரொம்ப சின்ன முருகர், ரொம்ப 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 அழகாக இருப்பார், ரொம்ப பக்கம் இந்த கோயில் எனக்குன்னு வைங்களேன். நான் வார வாரம் இங்கே வந்துடுவேன், செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை பால் எடுத்துகிட்டு வந்துடுவேன். பசும்பால் தான் எப்பயுமே முருகனுக்கு கொடுக்கணும், எல்லா கடவுளுக்கும் பசும்பால் தான் கொடுக்கணும். ஸோ பசும்பால் எல்லாமே என்னால் முடிஞ்ச எல்லாத்தையும் வாங்கிட்டேன். ஏன்னா எனக்கு என்ன பயம்னா இந்த விரதம் முடிகிற கடைசியில் என்னால் கோயிலுக்கு வர முடியுமா இல்லையாங்கிற ஒரு சந்தேகம். அந்த என்ன ரீசன், ஏன் எனக்கு விரதம் வந்து காப்பு நான் கட்டலை அப்படிங்கிறதையெல்லாம் நான் சொல்கிறேன். இது நம்ம வாங்கிட்டு வந்த மாலை. ஸோ அதை வந்து அழகாக இருக்கார்ல முருகர், ரொம்ப அழகான அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அலங்காரம் மறைஞ்சிரும்னு காலடியில் வச்சுட்டாங்க மாலையை. ஸோ நம்ம வாங்கிட்டு வந்த பாலை வந்து உடச்சி அந்த உற்சவ மூர்த்தி இருக்காரு பாருங்க, சின்ன பழனி ஆண்டவர் கோயிலில் இருக்கிற அதே மாதிரி இருக்கும், அந்த உற்சவ மூர்த்திக்கு வந்து அபிஷேகம் பண்ணிட்டாங்க. ஸோ அதையும் உங்களுக்காக ஒரு சின்னதாக நான் வந்து பண்ணியிருக்கேன். கோயில் இந்த விரதம் முடியறதுக்குள்ள கோயிலுக்கு உங்களால் என்ன முடியுமோ முருகனுக்கு வாங்கி கொடுங்க. மொத்தமாக ஒரு 100-200 ரூபா செலவாகும். 6 பொருள் நீங்கள் வாங்கி தரலாம், 7 பொருளும் வாங்கி தரலாம், எப்படி வேணாலும் வாங்கி தரலாம். பால், தயிர், சந்தனம், உங்கனா இளநி, என்ன முடியுமோ. இப்போ நான் அதுக்காக தான் இதை வந்து ஸ்பெஷலாக உங்களுக்கு காட்டியிருக்கேன். இதை முதல் நாள் இல்லை கடைசி நாள், இந்த 7 நாளில் எப்போ வேணாலும் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். வாங்கி கொடுங்க, முருகனுக்கு கொடுங்க. என்ன வேண்டுதல் இருக்கோ அதை வேண்டுதலை வச்சுட்டு இந்த அபிஷேக பூஜைக்கு தேவையான பொருட்களை எல்லாம் நீங்கள் வாங்கி கொடுங்க. 7 நாளும் அபிஷேகம் சிறப்பாக பண்ணுவாங்க. ஸோ இப்போ வாங்கி கொடுங்க, நல்லது. இது வந்து காப்பு கட்டுறது. ஸோ காப்பு கட்டுறது வந்து இந்த மாதிரி கையில் தேங்காய் கொடுத்து கையில் காப்பு கட்டி விடுவாங்க. அந்த காப்புக்கு மேலே வீட்டுக்கு போய் வந்து ஒரு வெள்ளைக்கலர் துணியால் நம்ம கட்டிக்கணும். இந்த காப்பு மேலே ஒரு வேஷ்டி துணி இருக்குல்ல, காட்டன் கிளாத், வெள்ளைக்கலர் காட்டன் துணியை வந்து நம்ம இது மேலே கட்டிக்கணும். அது வெளியே தெரியாத மாதிரி நம்ம வந்து கட்டிக்கணும். ஸோ இந்த ஸோ காப்பு கட்டியும் விரதம் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். இந்த மாதிரி கட்டிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து கடைசி நாள் திருக்கல்யாணம் பார்க்குறோம் இல்லைங்களா, பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம கோயிலில் இதே மாதிரி கோயிலில் போய் காப்பு கட்டிட்டு விரதத்தை விட்டுறலாம். ஸோ அதுதான் நம்மளுடைய பழக்கம், இதோட ரூல்ஸே. ஸோ அந்த மாதிரி நான் வந்து ஒரு கொஞ்சம் குடும்ப சூழ்நிலை சரியில்லாததுனால நான் வந்து காப்பு கட்டலை. யாரெல்லாம் கோயிலில் போய் காப்பு கட்டுனீங்க, உங்கள் எல்லாருக்கும் சஷ்டி விரதம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். நான் முதல் நாள் கோயிலுக்கு போய் சஷ்டி கந்தசஷ்டி கவசமெல்லாம் படிச்சுட்டு முருகருக்கு தேவையானது எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டு மனசார வேண்டிட்டு நான் வந்துட்டேன். அதையெல்லாம் ஒரு சின்ன வ்ளாகை உங்களுக்கு காட்டியிருக்கேன். போன வருஷம் காப்பு கட்டினதை வேணால் இந்த வீடியோட கடைசியில் உங்களுக்கு நான் ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன். நானும் என் ஹஸ்பண்டும் கட்டினது போன வருஷம் கட்டினது வேணால் இதில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான், இதுதான் அந்த ஃபோட்டோ. ஸோ அப்புறம் வந்து கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து கோதுமை பாயாசம் வச்சேன். முருகனுக்கு வந்து கோதுமை பாயாசம் செஞ்சு முதல் நாள் அதை வந்து பிரசாதமாக படைச்சேன். 7 நாளைக்கு 7 விதமாக நம்ம பிரசாதம் செஞ்சு படைக்கலாம். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொல்லுங்கள். அதிகாலை நேரத்தில் பாபாவை தூயிலெழுப்புற காட்சி எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பார்க்க, அற்புதமாக இருந்ததுல. ஸோ இந்த மாதிரி தூயிலெழுப்புற காட்சியை நீங்கள் எங்காவது பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா எத்தனை முறை பார்த்தாலும் சலிக்காத முகம் எது அப்படின்னு கேட்டால் அது பாபாவுடைய திருமுகம் தான். எத்தனை முறை வந்தாலும் திரும்ப திரும்ப வரணும்னு தோன்ற இடம் எது அப்படின்னா அது பாபா இருக்கிற இந்த இடம்தான். நாம் வாழ எத்தனை வீடு நமக்கு இருந்தாலும் பாபாவின் திருவடியில் வாழ்வது போல் ஒரு அற்புதமான இடம் வேறு எதுவுமே இல்லை. இந்த கால்களை பிடித்து வாழ்ந்து கொண்டே இருக்கலாம். சொர்க்கம் எது என்று கேட்டால் பாபாவின் திருவடி அப்படிங்கிறத நான் சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததை நான் மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க, அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.